கிறிஸ்துவின் அன்பு உயிரை கொடுத்த அந்த உருக்கமான அன்பு அதற்கு ஈடாக எண்ணத்தை சொல்ல நமக்காக உயிரை கொடுத்த அந்த உருக்கமான அன்பு எந்த உள்ளத்தையும் உருக்கும் உள்ளமெல்லாம் உருகுதையா என்று சொல்லி அவர் செய்த அந்த தியாகத்தை எண்ணி நாம் துதித்து பாடுவோமா சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக நம் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டு நம்முடைய பாவங்களையும் சாவங்களையும் சுமந்து தீர்த்தாரே அந்த அன்புக்கு முன்பாக எந்த உள்ளம்தான் உருகாமல் இருக்கும் என்னை உத்தமன் ஆக்கினே உனக்கு மகிமை அப்பா மகிமை என்னை உத்தமனாக சித்தம் கொண்டீரென்கேசையா எத்தனையோ துரோகம் நான் செய்தேன் அத்தனையும் நமக்காக மறித்து உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து நான் வாசம் செய்யும் இடத்தில் நீங்களும் வாசம் செய்யும்படியாக மீண்டுமாக வந்து உங்களை அழைத்துச் செல்வேன் என்று சொன்னார் அதற்காக தான் இந்த பாடுகள் இந்த வேதனைகளை அவர் அனுபவித்து பாவங்களிலிருந்து சாபங்களிலிருந்து மீட்டெடுத்தார் ஆகவே அவருடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கிற நாம் எனக்காக உயிர் கொடுத்த இயேசு கிறிஸ்துவே எனக்காக மறித்த இயேசு கிறிஸ்துவே உம்மோடு கூட நான் வாழும்படியாக என்று என்னை அழைத்துக் கொள்ள வருகிறேன் என்று அவரை நோக்கி கேட்டு பாடுவோமா மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் தோன்றும் நாளென்றோ ஏக்கமெல்லாம் தீந்த
உங்களுக்கு ஈடு இணையாக என்ன தப்பா சொல்வது? முற்றிலுமாக உங்க கருத்துல எங்கள் வாழ்வை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீர் பயன்படுத்தி மகிமைப்படும். ஆமென். இயேசு கிறிஸ்து நமக்காக உயிரை கொடுத்த அன்பு என்னவென்று சொல்லலாம். அவருடைய அன்பு விலையேற பெற்ற அன்பு. அவர் சிந்தின ரத்தம் விலையேற பெற்ற ரத்தம். அவருடைய அந்த கல்வாரி பாடுகளை எண்ணி, அவர் அந்த கல்வாரி சிலுவையில் வெளிப்படுத்தின தம்முடைய கருணையை எண்ணி நாம் துதித்து பாடுவோமா? வெள்ளியும் பொண்ணும் இதற்கு ஈடாகுமோ? சொத்து சொதம் ஈடாகுமோ? எதுவுமே இவருடைய அன்புக்கு முன்பாக ஒன்றுமே கிடையாது. நம்மை படைத்த தெய்வம் நமக்காக உயிரை கொடுத்தாரே, அந்த அன்பிற்கு ஈடாக என்னத்தை கொடுக்க முடியும்? நம்மையே தந்து அவரை ஆராதிப்போம். சிந்தையிலே பாருங்கள், நிந்தைகள் அவமானங்களை ஏற்றவரா? கல்வாரி சிலுவையிலே தொங்கினாராம். ஏனாம் மங்காவால் வலிக்க, நித்திய ஜீவனை அளிக்க, நித்திய நித்திய காலமாய் அவரோடு கூட மகனாக மகளாக வாழும்படியாக சத்துருக்களாக காணப்பட்ட நமக்காக உயிரை கொடுக்கும் உயிர் சிநேகிதனாக அந்த கல்வாரி சிலுவையில தொங்கினார். அவர் எண்ணி துதித்து போற்றி பாடுவோமா? சிந்தையிலே பாடும்.
எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரவங்கள், ஏன், எதற்காக, அத்தனையும் நாம் அவரோடு வாழும்படியாகத்தானே. அவருக்கு நாம் என்ன செய்தோம்? அவர் நம்மிடத்தில் ஒன்றே ஒன்றுதான் சொல்லியிருக்கிறார், முழு மனுக்குலத்தாருக்காக நான் செய்த இந்த பரிகாரத்தை, இந்த மீட்பை அறிவி என்று தானே சொல்லுகிறார். அவர் நமக்காக செய்தது, இந்த உலகத்தில் அவரால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்காகவும் அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற மீட்பின் திட்டத்தை சுவிசேஷமாக அறிவிக்க நம்மை அர்ப்பணிப்போமா? நமக்காக உயிரை கொடுத்தவருக்காக அவர் செய்த தியாகத்தை நாம் அறிவிப்போமா? அர்ப்பணிப்போடு பாடுவோம். Yeah.
அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. நாம் பார்க்கும் பொழுது நாம் காணப்படத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது என்று வேதம் சொல்கிறது. ஏன் நாம் ராஜாக்களாக அவருக்கு முன்பாக நிலை நிறுத்த முடியாது, பொற்கிரீடம் சூட்டப்பட்டவராக அவருக்கு முன்பாக நிறுத்தப்படும்படியாக இந்த கேடுற்றான், இந்த காடுகளுக்குள்ளாக கடந்து சென்றார். 10,000 சிறந்த அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதித்து போற்றி பாடுவோமா? அதை என் நீயே நிதம் வா
அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களுக்காக அடிக்கப்பட்ட தேவாண்டு குட்டியை உங்க பார்த்து அர்ப்பணிக்கிறோம். நீர் மகிமை போடும், நீரே எங்களை நிறைந்தரும். ஆமென். ஆசீர்வாதம்.